சீன தடுப்பூசி போட்டுக்கொண்ட இலங்கையர்களுக்கு திடுக்கிடும் தகவல். வெளிவந்துள்ள புதிய செய்தி. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் மோசமான செயல், கதரும் பயணிகள். சர்ச்சையை கிளப்பும் சீன கப்பல் மீண்டும் பழைய பெயருடன் இலங்கை கடற்பரப்பிற்குள் வந்தது. சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கான சேவை தொடரும், ஆளும் கட்சி தெரிவிப்பு. பாடசாலைகளை திறப்பது நோய் தொற்றை பரவ செய்யும், நிபுணர்கள் எச்சரிக்கை. கனடாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒருவர் அதிநவீன ஆயுதங்களுடன் கைது. இன்று முதல் யாழ் தேவி புகையிருந்த சேவை மீளவும் ஆரம்பம். கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் அமையவுள்ள பிரம்மாண்டமான ஹோட்டல். இலங்கையில் உபயோகிக்கப்படுகின்ற கொரோனா தடுப்பூசிகளில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட சினோஃபார்ம் தடுப்பூசியே செயல்திறன் குறைந்தது என விஷேட வைத்திய நிபுணர் ராஜீவ் டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இலங்கை மருத்துவ சங்க தலைமையகத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் குறித்த தடுப்பூசியின் மூலம் கிடைக்கப்பெறும் பாதுகாப்பு 6 மாதங்களின் பின்னர் குறைவடைய தொடங்கும் என்பது ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அலுவல்களின் தரவுகளின் மற்றும் பேராசிரியர் நீலிகா மலவிக்கையுடனடிய ஆய்வுகளின் அடிப்படையில் சினோஃபார்ம் தடுப்பூசி வழங்கப்பட்டு 3 மாதங்களின் பின்னர் அதன் மூலம் கிடைக்கப்பெறும் பாதுகாப்பு குறைவடையும் என்பது தெரியவந்துள்ளது. இந்த நிலையிலேயே சினோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ள 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு 3 தொடக்கம் 6 மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் 3ஆம் கட்ட தடுப்பூசியை செயலூட்டியாக வழங்குமாறு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் ஆலோசனைக் குழு பரிந்துரைத்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்ய காத்திருந்த 42 பயணிகளுக்கு திடீரென அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. சென்னையிலிருந்து கொழும்பு வழியாக துபாய் செல்லும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் 42 பயணிகளுக்கு திடீரென அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் அனைவரும் சென்னை விமான நிலையத்தில் தவிக்க விடப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் தகவல் வெளியிட்டுள்ளனர். தங்களிடம் PCR பரிசோதனை செய்த சான்றிதழ் இருந்தும் ரேபிட் ஆன்டிஜென் சான்றிதழ் இருந்தால் மாத்திரமே விமானத்தில் அனுமதிப்போம் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். விமான நிறுவனத்தின் இந்த செயற்பாடு குறித்து பயணிகள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். சில நாட்கள் காணாமல் போயிருந்த சீனாவின் உரக்கப்பல் சீ ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பிற்குள் நேற்று மீண்டும் நுழைந்தது. மாத்தறை வெலிகமையில் இருந்து 61 கடல் மைல் தொலைவில் குறித்த கப்பல் உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பனாமா கொடியின் கீழ் பயணிக்கும் குறித்த கப்பல் மீண்டும் சர்வதேச கப்பல் போக்குவரத்து தொடர்பிலான தரவு கட்டமைப்பில் மீண்டும் ஹிப்போ ஸ்பிரிட் என்ற பெயரில் பயணிக்கின்றது. வெலிகமையிலிருந்து 61 கடல் மைல் தொலைவில் நிறுத்தப்பட்டுள்ள கப்பல் கொழும்பு துறைமுகத்தை நோக்கி நகர்ந்த வண்ணமுள்ளதாக சர்வதேச கப்பல்களின் பயணம் தொடர்பிலான தரவு கட்டமைப்பின் மதிப்பீட்டில் தெரியவந்துள்ளது. பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா அடங்கியுள்ளதாக தேசிய தாவர தடுப்பு காப்புச்சேவையினால் 2 தடவைகள் உறுதிப்படுத்தப்பட்ட 20 மெட்ரிக் டன் சேதன பசலையை ஏற்றி குறித்த கப்பல் பயணிக்கின்றது. குறித்த கப்பல் சீனாவுக்கு திருப்பி விடப்பட்ட போதும் அது சீனாவுக்கு செல்லாமல் ஜப்பான் ஜல் சந்தியில் சில நாட்கள் தரித்து நின்றது. பின்னர் வேறு பெயரில் மீண்டும் இலங்கையை நோக்கி வந்த நிலையில் திடீரென காணாமல் போனது. இந்த நிலையில் மீண்டும் அது தனது பழைய பெயருடன் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவால்களுக்கு மத்தியில் மக்களுக்கான சேவையை சிறந்த முறையில் தொடர பொதுஜன பெரமுன அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்கின்றார் பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் வெளிவகாரத்துறை அமைச்சருமான பேராசிரியர் GL பிரேஸ். 5 வருட காலத்திற்குள் தேசிய தேர்தல்களில் வெற்றி பெற்ற பொதுஜன பெரமுன நிலைத்து நிற்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 5ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நேற்று கொழும்பில் உள்ள தாமரை தடாகரங்கில் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. 5ஆண்டு நிறைவு தொடர்பில் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுன மக்களின் ஆதரவுடன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. கோவிட் தாக்கத்தினால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் நாட்டு மக்களை பாதுகாக்கும் வகையில் கோவிட் 19 தடுப்பூசி செலுத்தும் பணிகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பொருளாதாரத்தை குறுகிய காலத்தில் முன்னேற்றும் சவால் அரசாங்கத்தின் முன்னே உள்ளது என அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாடசாலைகளை திறப்பது நோய் தொற்றை பரவ செய்யும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாடசாலைகள் கிரமமாக ஆரம்பிக்கப்பட்டு வரும் நிலையில் மாணவர்களின் ஊடாக சமூகத்துக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் காணப்படுகிறது என தெரிவித்துள்ளனா்.
கோவிட் தடுப்பூசி மூலம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என நினைப்பதை விடவும் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டியது அவசியமானது என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்தஹேரன் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி ஏற்றுகை தனிநபரின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எனவும் ஒரு சமூகத்தையே பாதுகாக்காது எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பெரும்பாலான நாடுகளில் பாடசாலை பிள்ளைகளுக்கு தடுப்பூசி ஏற்றப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி ஏற்றிக்கொண்டவர்களாக இருந்தாலும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டியது அவசியமானது என தெரிவித்துள்ளார். கனடாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒருவர் உள்ளிட்ட இருவர் அதிநவீன ஆயுதகளம் மற்றும் பெருந்தொகை பணத்துடன் கேண்டியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 44 வயதான அமெரிக்க கடற்படை முன்னாள் அதிகாரி ஒருவரும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி நிகழ்வில் அமைந்துள்ள விக்டோரியா ரேஞ்ச் பங்களோவில் டெல்டனிய போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பங்களோவில் அதிக சக்தி வாய்ந்த மோட்டார் சைக்கிள் பொருத்தப்படுவதாக கிடைத்த இரகசிய தகவலின் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது 100 தோட்டாக்கள், ராம்போ கத்தி, தொலைநோக்கி, ஏர் ரைபிள் போன்ற துப்பாக்கி, 4 மினி வாக்கி டாக்கிகள், 2 பதிவு செய்யப்படாத மோட்டார் சைக்கிள்கள், 4 பதிவு செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள், 2 கையடக்க தொலைபேசிகள், அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட இலக்க தகடு, கடவுச்சீட்டு என்பது மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் 7 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சந்திக்க நபர்களில் ஒருவர் 2004 முதல் ஜனவரி 2021 வரை அமெரிக்க கடற்படையின் 143வது படைப்பிரிவில் பணியாற்றிய 44 வயதான இலங்கை இரட்டை பிரஜை பெற்றவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கல்கேசியிலிருந்து காங்கேசுந்துறை வரையில் பயணிக்கும் யாழ் டிவி புகையிரத சேவையை இன்றிலிருந்து ஆரம்பமாக உள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 5:55 மணியளவில் கல்கேசி புகையிரத நிலையத்திலிருந்து பயணத்தடை ஆரம்பிக்க உள்ளது. பயணத்தடை காரணமாக 6 மாத காலமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த புகையிரத சேவை மீளவும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. இந்த புகையிரதம் மீண்டும் நாளை காலை 5:30 மணியளவில் காங்கேசந்துறையிலிருந்து கல்கேசி வரை மீண்டும் பயணிக்கும் என புகையிரத திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது. இலங்கையின் முதலாவது விமான நிலைய ஹோட்டல் கட்டுநாயக்காவில் உள்ள விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் வளாகத்திற்குள் நிர்மாணிக்கப்படவுள்ளது. கொழும்பு சர்வதேச விமான நிலைய ஹோட்டல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இலங்கை முதலீட்டு சபை இது தொடர்பில் உடன்படிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக கொழும்பு சர்வதேச விமான நிலைய ஹோட்டல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 18.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்யும் மற்றும் இந்த திட்டத்தின் முதல் கட்டம் 2022 ஆண்டளவில் ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தை அடிப்படையாக கொண்ட ஹோட்டல் பண்டார் நாயக் சர்வதேச விமான நிலையத்தின் விரிவாக்கம் கொள்ளளவிற்கு பெறுமதி சேர்ப்பை வழங்க உள்ளது. இந்த ஹோட்டல் 100க்கும் மேற்பட்ட அறைகள், 4 நட்சத்திர வசதிகளை வழங்கும். மேலும் இதில் விலாசமான பிரதான குளம், உடற்பயிற்சி கூடம், ஸ்பா மற்றும் பணியாளர்கள் ஓய்வறை ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த ஹோட்டல் பல உணவகங்களை கொண்டிருக்கும். இவை அனைத்தும் பசுமையான வெப்பமண்டல சூழலுக்கு மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த திட்டத்தில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற கட்டடக்கலை வடிவமைப்புகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் ஜப்பானிய கூட்டு நிறுவனங்களால் அறிமுகப்படுத்தப்படவுள்ளன. சீன தடுப்பூசி போட்டுக்கொண்ட இலங்கையர்களுக்கு திடுக்கிடும் தகவல், வெளிவந்துள்ள புதிய செய்தி. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் மோசமான செயல், கதறும் பயணிகள். சர்ச்சையை கிளப்பும் சீன கப்பல் மீண்டும் பழைய பெயருடன் இலங்கை கடற்பரப்பிற்குள் வந்தது. சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கான சேவை தொடரும், ஆளும் கட்சி தெரிவிப்பு. பாடசாலைகளை திறப்பது நோய் தொற்றை பரவ செய்யும், நிபுணர்கள் எச்சரிக்கை. கனடாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒருவர் அதிநவீன ஆயுதங்களுடன் கைது. இன்று முதல் யாழ்தேவி புகையிரத சேவை மீளவும் ஆரம்பம். கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் அமையவுள்ள பிரம்மாண்டமான ஹோட்டல்.